வந்து நாத்தான் வேலை கண்டு நியமப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை கண்டோம். ஹல்லேலூயா. அப்போ நியமப்பிரமாணத்தை குறித்தும் அது எதற்காக எழுதப்பட்டது என்று சொல்லி சில காரியங்களை நாம் பார்த்து கடந்த வாரம் முடித்தோம். இந்த நாளில் அதே தலைப்பில் இரண்டாம் பாகமாக நாம் கடந்து செல்ல போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே யோவான் சுவிசேஷம் 1:46 படிக்கலாம். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்ற அதற்கு பிலிப்பு, வந்து பார். அல்லேலூயா. இப்போ நாத்தான்வேலுக்கு மேசியாவை குறித்துள்ள ஒரு தெளிவுண்டு, மேசியாவை குறித்துள்ள தெளிவுண்டு. அவன் ஒரு பரிசுத்த மனுஷனா, உத்தமனாய் வாழுகிற ஒரு மனுஷன். அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள ஒரு சின்ன தெளிவு இருக்காது. அதனால தான் நியமப்பிரமாணத்தில் உள்ளவரை நாங்கள் கண்டோம் என்று சொன்ன உடனே ரெண்டாவதாக பிலிப்பு சொல்லுகிறார், நான் இப்போ ஒன்று சொன்னால் உனக்கு ஒன்றும் புரியாது, ஆமே எனக்கு சொல்லி தருவதற்கு நேரமும் இல்லை, நீ வந்து பார், அவருடைய கூட்டங்களை வந்து பார், அவர் நடத்துகிற இடத்தை வந்து பார், அவர் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் எப்படி வாழுகிறார், எத்தனை அதிசயங்கள், எத்தனை அடையாளங்களை அவருக்கு பின்னே நடந்து கொண்டிருக்காது, நீ வந்து பார்த்தா தான் தெரியும். ஆமே நீ வந்து பார்க்காம உனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அவருடைய சுவிசேஷத்தால் வருகின்ற அற்புதம், அநேக அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லித்தான் நீ வந்து பார் என்று சொல்லுகிற. அல்லேலூயா. வந்து பார்க்காம நமக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு சபையை குறித்து தெரியாது, வெளியில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை குறித்து தெரியாது, இன்னும் ஆவி இல்லாத மனுஷனுக்கு இயேசுவை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆவி இல்லாத மனுஷனுக்கு இயேசுவை குறித்து ஒன்றுமே தெரிய முடியாது. ஏன்னா அவன் மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறான், அவன் மாம்சத்துக்குரியது தேடி அழிந்து போகிறான். மாம்சத்துக்கு உட்படாமல் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனத்தை பூரணமாய் படித்து அவரை நன்றாய் அறிந்து கொள்வார்கள். இங்கே நாத்தான்வேலுக்கு தெளிவு இருக்கிறது. அதனால தான் ஒரு நன்மை இல்லையோன்னு கேட்குறான். ஹல்லேலூயா. அந்த நன்மையை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசாய 9:6 எழுதப்பட்டது படிங்க. ஏசாய 9:6 படிங்க. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரனை கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கும். இதுல இருந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கும் அப்படின்னு சொன்ன அதிகாரம், ஒவ்வொரு வார்த்தையும் அதிகாரம் உள்ளது, ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தத்துவம் உள்ளது. வார்த்தையினாலே எதையும் செய்வார், வார்த்தையினாலே வானத்தை உண்டாக்கி இருக்கிறார், வார்த்தையினாலே சகல நிலைநிறுத்தி இருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கிறது, அதிகாரம். அல்லேலூயா. பேசலாம். அப்போ அந்த கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கிறது. அந்த கர்த்தத்துவத்தை குறித்து நீ காணும்னு சொன்னால் நீ வந்து பார், அப்போ தான் தெரியும். அல்லேலூயா. ஓகே, அடுத்த வசனம் படிங்க. அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. அவர் நாமம் என்பதே அதிசயம் அப்படின்னு சொன்ன, அவர் மனுஷனால் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, நம்மை போல உண்டாக்கப்பட்டவர் அல்ல, அவர் ஆதிகாலமே அதிசயமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை வர்ணிக்க முடியாது, அவரை தியானிக்கவும் முடியாது, அது எப்படின்னு சொல்ல முடியாது, அது மகா ஆச்சரியம், மகா அதிசயம் என்று சொல்லித்தான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அதிசயமானவர் ஆனபடிதான் உங்களை அதிசயமான பிறவியாய் கர்த்தர் உண்டாக்கி இருக்கார். அவர் அதிசயமான ஆனபடிதான் உலகத்திலே ஒரு குறைவும் இல்லாதபடி உலகத்தை சாபித்திருக்கார். அல்லேலூயா. அவர் அதிசயமான ஆனபடிதான் வானத்தை சாபித்திருக்கார். அவர் அதிசயமானபடினாலே நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியன்களையும் நாட்களையும் உண்டாக்கி இந்நாள் வரை அந்த அதிசயம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமே. அப்போ ஏன் நமக்கு இன்னும் ஏதோ எல்லாமோ சாதிக்கணும்னு நினைக்கிறோம், நடக்கலையே, இன்னும் ஏதோ எல்லாமோ நம்ம ஆண்டவரை வந்து பார்த்தும் எங்களுக்கு சரியா இன்னைக்கும் வாழ முடியல என்று சொன்னா இப்படித்தான் நமக்கு வாழ முடியும். காரியம், அவர் அதிசயத்தை செய்ய போறா, அவர் அதிசயமா நடத்த போறா. நமக்கு கையில் இருக்குன்னு சொன்னா அவர் நடத்த முடியாது. நான் வாழ்வேன்னு சொன்னால் நமக்கு வாழ முடியாது. நாம் ஏன் சிந்திக்கணும்னு சொன்னால், இனி கொஞ்ச நாட்கள் கழியும் போது இந்த சரீரம் டெத்தாகி புதிய சரீரம் உண்டாக போகுது, அதுதான் மேலான அதிசயம். கரத்தை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்தும். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அடையாளமாய் உன்னை நடத்துகிறவர், அடையாளமாக உன்னை தாங்குகிறவர். உன் குறைவுகளை கிறிஸ்து நிறைவாக்குகிறேன்,
அவர் அதிசயமானவர், தாழ்ந்தவனை உயர்த்துகிற தேவன், உயர்ந்தவனை தாழ்த்துகிற தேவன், தரித்திரனை ஐசியனாய் மாற்றுகிற ஒரு அதிசயமான தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை வந்துப்பா, அவரை வந்து பார், நேம பிரமாணத்தில் எழுதப்பட்டு வைத்திருக்க அவரை நீ வந்து பார் என்று சொல்லி பிலிப்பு சொல்லுவதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அதிசயமானவர், வர்ணிக்க முடியாதது. அவர் இனி என்ன சபையை செய்ய போறான்னு ஒரு கண்ணும் கண்டது கிடையாது. இனி நாம் எப்படி இருப்போம் என்று சொல்லி அநேக வேதத்தை பற்றி சொன்னாலும், அநேக பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் எழுதி வைத்தாலும் அவர்களுக்கு ஒன்றும் எழுத முடியாது, சொல்ல முடியாத காரியம் ஆவியான சபைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மாம்சத்தில் ஒரு மனுஷன் எழுத முடியாது, மாம்சத்தில் ஒரு மனுஷன் படிக்க முடியாது, அது ஆவியான நமக்குள்ளிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக் கொடுக்கிறார். ஆமே. அப்ப ஆனபடி அவர் அதிசயமான நம்முடைய வாழ்க்கையை ஒரு பிரகாசத்தில் கொண்டு வர வல்லவர். ஒரு வாழ்க்கை மாத்திரமல்ல, இனி உள்ள காலங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆனபடி அந்த அதிசயமானவர் பூமியிலே பிறக்கிறதை குறித்து தான் எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. அது ஒருபோதும் அவர் பிறக்க முடியாது, ஆனால் மனுஷனுடைய பாபத்து நிமித்தம் அவர் பிறந்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அவர் என்ன எல்லாம் செய்ய போறார் அது தான் அந்த வார்த்தை சொல்ல அடுத்த முடியுமா? அதிசயமானவர் என்னங்க? ஆலோசனை கர்த்தா. அல்லேலூயா. யாருக்கு ஆலோசனை? எப்படிப்பட்டவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகா? யாருக்கு? படிப்பில்லாதவர்களுக்கு, பேதைகளுக்கு, வழி இல்லாதவர்களுக்கு, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு, தீக்கட்டவர்களுக்கு, உதவாதவர்களுக்கு, யாரும் இல்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் அவர் ஆலோசனை கொடுக்கிறார். அது அதிசயமானவர். அல்லேலூயா. ஒரு படிக்கிறவன் படிப்பில் நிற்பான், ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானத்தில் நிற்பான், பணம் உள்ளவன் பணத்தில் நிற்பான், உயர்ந்தவன் உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்பான். எல்லாமே அதிகாரத்துக்கு மேலாக நின்று ஏதோ ஒரு வழியை நடந்து போகும்போது ஆகாதவர்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனை கொடுக்க வல்லவர். அவருக்கு முன்பாக ஒன்றும் உதவாதவர்கள் வந்தாலும் சரி, அவரை தள்ளுவதில்லை, ஒதுக்கப்பட்டவர்களை தள்ளுவதில்லை, வேஸ்டான பாத்திரம் என்று தள்ளுவதில்லை, கழுதை என்று தள்ளுவதில்லை, உதவாது என்று தள்ளுவதில்லை. யார் அவருக்கு முன்பு வந்து மண்டி போட்டாலும் எனக்கு வாழ தெரியல என்று சொன்ன ஒரு வாழ்க்கையை கொடுக்க நல்ல தேவனானவர் நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவா இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புருஷனுக்கு பிரச்சனையா? உன்னை நடத்த அவருக்கு தெரியும், நீ ஆலோசனை கேட்டா போதும். பிள்ளைகள் உனக்கு பிரச்சனையா? நீ ஆலோசனைகள், அவர் உன்னை நடத்த போறான். அல்லேலூயா. எந்த துயரம் அதுல அவர் நடத்த போறா, எந்த கஷ்டம் அதுல அவர் நடத்த போற, ஏன்னு சொன்ன அவர் அதுக்காகத்தான் இங்க தேடி வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் இழைப்பாக தருகிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. இதுதான் 9:6 சொல்லப்படுறது. அப்போ இது எல்லாத்தையும் புதிய பல நாட்களை இயேசு செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து படிங்க. வல்லமை உள்ள தேவன். ஆமே. வல்லமை உள்ள தேவன் பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு தாடியை வச்சு ஏதோ போல போறாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அவன் சாதா ஆள் என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவருக்குள்ள வல்லமைன்னு சொன்னா, அந்த வானத்தை கிழிக்கவும் பூமி அசைக்கவும் எல்லா வல்லமையும் அவருக்குள்ள உண்டா இருந்தது, எல்லா அதிகாரம் அவருக்குள்ள உண்டா இருந்தது. ஒரு நிமிஷத்தில் ஒருவரை கொல்வதற்கு அதிகாரம் உண்டாயிருந்தது, ராஜ்யங்கள் அழிப்பதற்கு அதிகாரம் உண்டது. அவருடைய வாயின் சுவாசத்தினாலே ராஜ்யத்தை அழிப்பதற்குரிய ஒரு பெரிய வல்லமை இருந்தும் அந்த வல்லமை வெளியே காண்பிக்காதபடி உங்களை ரட்சித்து உங்களை வழி நடத்துவதற்காக இன்றைக்கு சபையை உனக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். சாதா மனிதனை போல ஜீவித்தார், சாதா மனுஷனை போல பேசினார், சாதா மனிதனை போல உணவு சாப்பிட்டார், சாதா மனிதனாகவே பேசினார். அல்லேலூயா. அவருக்குள்ள தெய்வீக வல்லமை அன்று யாரும் புரியவில்லை, அவருக்குரிய தேவ மகத்துவத்தை யாரும் புரியவில்லை. இன்றைக்கும் சபை புரியவில்லை அவருடைய வல்லமையை, இன்றைக்கு அவருடைய வல்லமை அறியவில்லை. ஏன்னு சொன்ன பிள்ளை இயேசுன்னு சொல்றாங்க, பெரிய இயேசுன்னு சொல்றாங்க, பெரிய மாதான்னு சொல்றாங்க, அறிக்கை மாதான்னு சொல்றாங்க. தவறான வழிகளிலே இயேசுவை சித்தரித்து 100 விதமான இயேசு இயேசு என்று சொல்லி பொம்மைகளை உண்டு பண்ணி வைத்து இயேசு கிறிஸ்துவின் கோபத்தை ஊட்டி கொண்டிருந்த சபைக்கு ஐயோ. அவருடைய அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு வாழ முடியல, அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஒரு தப்ப முடியாத சூழ்நிலை ஆலோசனை கேளுங்க. உங்க இஷ்டப்படி போகாதீங்க, உங்க இஷ்டப்படி வாழாதீங்க, இருந்து ஆலோசனை கேளுங்க. இப்படி சொல்லுங்க, நமக்கு 70 வயசானாலும் நீங்க நடக்க முடிய காரியம் அவருடைய ஆலோசனை இல்லாமல் நமக்கு நடக்க முடியாது. 50 வயசுன்னு சொல்லலாம்,
உலகம் சொல்லும் ஞானமான வயசு நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அவர் நடத்தா விட்டார். அல்லேலூயா. உலகம் சொல்லும் 60 வயசு இப்போ ஞானம் இல்லையான்னு கேட்டா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஞானத்தை என்ன செய்யணும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு நடக்க முடியாது, நம்முடைய ஞானம் வெறும் குப்பையா இருக்கிறது. ஆனபடிதான் அருகதை இல்லாத நமக்கு ஞானத்தை தந்து தினம் தின நடத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய செயல்களை வந்து பார் என்று சொல்லி அங்கே நாத்தான் வேலை பார்த்து சொல்வது முடியும். அடுத்தபடிங்க, நித்திய பிதா. அல்லேலூயா. அப்ப நித்திய பிதாவா இருந்தவன் குமாரன் வேஷம் தரித்து வந்து என்ன செய்கிறாராம், அநேக காரியங்களை செய்ய உண்டு. ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன மத்த 5 பார்த்தா உங்களுக்கு தெரியும். பின்பு என்னன்னு சொன்ன, அவர் வந்து முதல்ல பிசாசின் தலையை நசுக்கி உங்களுக்கு ஜெயமெடுத்து காட்டி தர வேண்டும். இந்த பூமி நிலைநிற்காது என்று சொல்லி சொல்லித்தர வேண்டும். இந்த பூமி அழியும் என்று சொல்லித்தர வேண்டும். மரணம் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி தர வேண்டும். மனுஷனுக்கு மரணம் இல்லை என்று எல்லாம் காண்பித்து தருவதற்கு இயேசு வெளிப்பட வேண்டும். ஏன்னு சொன்ன, இன்றைக்கும் பணம் உண்டாக்கவன் பணத்தை உண்டாக்குகிறான், சுகமாய் வாழுகிறவன் சுகபோதமாய் வாழுகிறான், வீட்டை கட்டவன் கட்டி கொண்டே இருக்கான், பணம் சம்பாதித்து கூட்டுவன் கூட்டிக் கொண்டே இருக்கான். தன் பிள்ளைகளுக்காக, சொந்த மனசாட்சிக்காக, சொந்தத்துக்காக வாழுகிற கோடாகோடி ஜனம் இந்த இயேசுவை அறிந்தா எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு, குப்பையும் தூசியமும் எறிந்து விட்டு இயேசுக்காக ஓடி இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த வெளிப்பாடு இல்லை, பூரணம் அறியாதபடி அந்த நித்திய பிதாவை மறந்து ஏதோ அப்பனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதோ தகப்பனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சில வழிபாடுக்குள்ளே அந்நிய தெய்வங்களை தேடி ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கும் போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு நித்திய பிதா. கரங்கள் அடித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நித்திய பிதாவை அறிவிப்பதற்காக, அந்த நித்திய தேவனை அறிவிப்பதற்காக, அந்த நித்திய ராஜாவை அறிவிப்பதற்காக இயேசு வெளிப்பட்டார். நித்திய ராஜாவுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக இயேசு வெளிப்பட்டார். இன்றைக்கு அந்த நித்திய வல்லமை உனக்குள்ளே வந்திருக்கிறது, அந்த நித்திய வல்லமை உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நித்திய அதிகாரம் உனக்குள்ளே கடந்து வருகிறது. நித்திய பிதாவாய் இருக்கிற தேவனுடைய வல்லமை உனக்குள்ளே தந்து உன்னை பலசாலியாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவநித்திய பிதா, அவநித்திய பிதா அவர் தான் வெளியரங்கமாக. அந்த நித்திய பிதாவின் வல்லமை உங்க மேல எப்ப வருகிறதோ அப்ப நீங்கள் குமாரனாய் மாறிவிட்டீங்க. உங்களுக்கு அந்த வல்லமை இருக்காது, உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்காது. வாயின் சுவாசத்தினாலே அழிப்பதற்குள் ஒரு பெரிய அதிகாரத்தை தருகிறார் பிசாசை. உன் வாயின் சுவாசத்தினாலே பிசாசை, உன் வாயின் சுவாசத்தினாலே பிசாசை, உன் வாயின் அதிகாரத்திலே வெட்டு பிசாசை, உன் வாயின் சுவாசத்தினாலே வீழ்த்தி போடு. பிசாசின் கிரிகைகளை அழிப்பதற்கு நித்திய பிதா அந்த வல்லமை உனக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக ஒரு குமாரனாய் வெளிப்பட்டா இன்றைய பெந்தேகொஸ்து சபையில் பாய்ந்து கொண்டிருக்கின்ற வல்லமை, பிசாசை அழிப்பதற்குள்ள வல்லமை, பிசாசை கட்டுவதற்குள்ள வல்லமை, பிசாசை எழும்ப விடாதபடி அதம் பெண்ணுக வல்லமையை சபைக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். நாத்தான் வேலே நீ வந்து பா, நாத்தான் வேலே வந்து பா, வியாதிகள் குணமாகிறது, மனுஷன் மரித்தவர்கள் எழும்புகிறார்கள், நீ வந்து பா, அவர் சமுத்திரத்தின் மேல் நடக்கிறார், நீ வந்து பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் நித்திய பிதா. அடுத்து முடிஞ்சா, சமாதான பிரபு. அல்லேலூயா. ஆமே. நாட்டுக்கு நாடு சமாதானத்தை உண்டாக்குறவர், வீட்டுக்கு வீட்டு சமாதானத்தை உண்டாக்குறவர். ஏன் நமக்கு அந்த சமாதானம் வரலன்னு சொன்னால், உங்கள் ஹஸ்பண்ட் அவரை அறியலை, உங்கள் சகோதரர்கள் அறியவில்லை, உங்கள் குடும்பம் அறியவில்லை, உங்கள் ஊர் அறியவில்லை, உங்கள் பேர் அறியவில்லை, அவர்கள் ஒன்றும் அறியாமல் இருக்கனால உங்களுக்கு சமாதானம் கிடையாது. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஏன் சமாதான பண கஷ்டங்கள், நெருக்கடிகள், சோர்வுகள் எல்லாம் வருதுன்னு சொன்னால் சமாதான குறைவு தான். அந்த சமாதான குறைவு இருக்கிறது எல்லா வீட்லேயும். அப்போ நமக்கு என்ன சமாதானத்தை தருகிறா? அல்லேலூயா. நமக்கு என்ன சமாதானம் தருகிறா? சத்தியத்தை அறிகிறதுனால உள்ள சமாதானம், சத்தியத்தை அறிகிறதுனால உள்ள சந்தோஷம், நித்திய பிதா வாசம் பண்ணால் உள்ள சந்தோஷம், நித்திய குமாரன் எனக்குள்ள அடங்கி இருக்க உள்ள சந்தோஷம். இப்போ நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கோம்? அல்லேலூயா. எங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம்?
கொஞ்ச நாள் கழிந்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே வாழ்வோம் என்றுள்ள சந்தோஷத்தோடு சபை ஆராதித்துக் கொண்டிருப்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்று பரிசுத்தாவியான சபைக்கு சொல்லுக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாலிப பிள்ளைக்கு ஒரு புருஷனை குறித்துள்ள சந்தோஷம், வரப்போற புருஷனை குறித்துள்ள சந்தோஷம், ஒரு பாலிப மகனுக்கு மனைவியை குறித்துள்ள சந்தோஷம், ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை படப்போவதை குறித்துள்ள சந்தோஷம். நம்ம வாழ்க்கை பட போகுது இந்த பூமியில் அல்ல, பைசலா. அறியாத நாட்களை நாம் இப்படியெல்லாம் நினைத்த நாட்கள் உண்டு. நிறைய சந்தோஷம், சொத்து இருந்தா சந்தோஷம், நிறைய சந்தோஷத்தை விரும்பணும், நிறைய சந்தோஷத்தை விரும்பணும். அந்த சந்தோஷம் ஒன்று நமக்கு நடல காரியம், இந்த உலகத்தின் சந்தோஷம் குப்பையாக இருக்கிறது. அந்த மேலான சந்தோஷத்தை தருகிற ஒரு சமாதானத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே கிறிஸ்து வைத்து விட்டால் அந்த சந்தோஷத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு சபை நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் வழிகளிலே ஓடுவதற்கு ஒரு சமாதான பிரபுவாக இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதான கேடு வரும்போது, உங்களுக்கு சமாதான கேடுகள் வரும்போது நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு சமாதானத்தை தாரும் என்று கேட்டால் அரை மணிக்குள்ள சமாதானம் தந்துடுவார். ஆமென். நான் நிறைய பிரச்சனை இருக்கிறேன், எனக்கு தூங்க முடியவில்லை, என் இருதயம் பலதுமாய் சிந்தித்து கொண்டு இருக்கேன், சமாதானம் இல்லைன்னு சொன்னால் சற்று நேரத்தில் அவர் சமாதானத்தை தருவார். ஆமென். அப்போ நம்முடைய சமாதானம் கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், பாடுபட வேண்டும் என்று சபைக்கு சொல்கிறார். ஓகே, இதை எல்லாத்தையும் நாத்தான் வேலே நீ வந்துப்பா, நியம பிரமாணத்தை எழுதியிருக்க கண்டோம், நீ வந்துப்பா, இப்படி எல்லாம் சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ்லா. அப்போ சபைக்கு ஒரு, அப்போ நாத்தான் வேல் பிலிப்பிட்ட கேட்டிருக்கலாம், பிலிப்பே அப்படி என்னடா, டே அவர் தேவன் தானே, ஹல்லேலூயா, அவர் தேவன் தானே, இயேசுவாய் வெளிப்பட்ட மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் தானே, அவன் தேவன் என்னெல்லாம் அதிசயம் செய்வா, தேவன் எவ்வளவு அற்புதம் செய்வா, அது எல்லாம் இவர் செய்கிறத கண்டோம். மோசையுடைய நியம பிரமாணத்தில் நடக்க அதிசயங்கள் எல்லாம், மோசையுடைய நியம பிரமாணத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்து மூலம் நடக்கிறதை கண்டோம். அல்லேலூயா. அப்போ நாத்தான் வேல் கேட்கலாம், என்ன கண்ட நீ, என்ன கண்டீங்க சொல்லுங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அற்புதம் காணான் ஒரு கல்யாணம். அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்களேன், வேலை டயர்டெல்லாம் இருக்கும். கரங்களைட்டு கத்தருக்கு நன்றி செலுத்தும். அரை மணிக்கு தான் தியானிக்க போகிறோம், பின்பு ஜபிக்க போகிறோம். கர்த்தருடைய சாநித்தியம் சபையின் மேல் இறங்கட்டும், கர்த்தருடைய சாநித்தியம் வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை சபையை மூடட்டும். ஜபிக்கும்போது வியாதிகள் சுகமடையட்டும், தலைவலிகள் மாறட்டும், கட்டுகள் உடைந்து மாறட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அல்சர் வியாதி வெளியேறட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அட்டாக் போன்ற போராட்டங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். கைகள் கால்கள் தளர்ச்சைகள் நீங்கட்டும். வலு சர்ப்பத்தின் கிரியைகள் சரீரங்களை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டிந்து நான் சபிக்கிறேன், கட்டிந்து நான் சபிக்கிறேன், கட்டிந்து நான் சபிக்கிறேன். தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கடிந்து நான் சபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் காணான் என்று சொல்ற ஒரு ஊருக்கு போனோம். அங்கே மூன்று நாள் திருமண விருந்து நடந்தது. மூன்றாம் நாள் தாழ்ந்த ஜாதிக்காரர்களாக பணம் இல்லாதவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு மூன்றாம் நாள் விருந்து. ஃபர்ஸ்ட் திராட்சரசத்தை குடித்து புசித்த பின்பு, இரண்டாம் நாள் புசித்த பின்பு, மூன்றாம் நாள் புளித்ததும் உதவாதும் கிடைக்கிற நாட்கள். அல்லேலூயா. எங்க காலத்திலே உண்டு, எங்க காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்ல வஸ்திரம் இல்லாதவர்கள் பிள்ளைகளை வெளியாக்குறதாகவும், அற்பமான பாத்திரங்களை வெளியாக்கி நல்லவங்களை மாத்திரம் ட்ரெஸ் பண்ணி நீட்டை வந்தவங்களை சோறு கொடுத்து சில கல்யாணங்களை எங்களை எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. பிரைஸ்லாம். அது எங்களுடைய சின்ன வயதில் எல்லாம் கேட்டிருக்கோம். ஒரு அட்வொகேட், தகப்பன் அட்வொகேட் பிள்ளையுடைய கல்யாணத்துக்கு வந்து யாரையுமே அசிங்கியமான யாரையுமே ஏற்றல உள்ள. அல்லேலூயா. இப்படி நிறைய கல்யாண வீடுகள், பழைய நாட்களில் தேவனை அறியாமல் நடந்த வீடுகள் உண்டு. அங்கே எல்லாம் அந்த சிறுமைப்பட்டவங்களை ஏற்றது கிடையாது, தனக்கு ஏற்ற வஸ்திரம் போட்டவங்களை மாத்திரம்தான் ஏற்றினாங்க. அல்லேலூயா, இருக்கட்டும். அப்படித்தான் காண ஒரு கல்யாணத்தில் மூன்றாம் நாள் இயேசுவும் அவருடைய சீஷர்களுமாய் கல்யாணத்துக்கு போகிறாங்க. அல்லேலூயா, கல்யாணத்துக்கு போகிறாங்க. அப்போ கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து இயேசுவின் தாயும் அங்கே இருக்கிறாங்க, அவங்களையும் அழைக்கப்பட்டு இருக்கிறது, சரிதானே?
அங்கே இயேசுவின் தாயும் இருக்கிறாங்க, இவர் கல்யாண வீட்டுக்கு இவரும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, கல்யாண வீட்டுக்கு போறார். அல்லேலூயா. யார் போறது? தேவன் போறார். அல்லேலூயா. தேவன் ஒரு கல்யாண வீட்டில் போனால் எப்படி இருக்கும்? குறைவு இருக்குமா? ஆமே. கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டில் போனால் குறைவு இருக்காது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய இடங்களில் எல்லாமே ஏன் குறைவு இருக்காது? ஏன் திருமணத்தில் குறைவு இருக்குன்னு சொன்னால் அநேக வீடுகளில் இயேசு கிடையாது. ஆமே. இன்றைக்கும் இயேசு கிடையாது அநேக வீடுகளில். அநேக வீடுகளில் இயேசு கிடையாத ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த நாள் நடந்த ஒரு காரியம். அவருடைய தெய்வம் போஸ்டில் பார்த்தா தெரியும், கொஞ்சம் பிள்ளைகள், அந்த வீட்டில் உள்ள ஸ்டார்கள், இன்னும் அதுக்கு மேலே வந்து மெயின் ஸ்டார்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமே. இன்னும் சினிமா நடனை போல ஒரு மனைவியும் புருஷனும் அவர்களும் ஒரு சண்டெல்லாம் வச்சு ஒரு ஆக்டிங் கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்படி எல்லாம் தான் இன்றைக்கும் இயேசுவை முக்கியத்துவம் பண்ணி ஒரு கல்யாணம் நடக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வீட்டில் இயேசுவை வைத்து கல்யாணம் பண்ணுறாங்களே தவிர மற்றதெல்லாம் குப்பை கல்யாணம். ஹல்லேலூயா. ஆனால் பாஸ்டர் இருக்கும், பெரிய பாஸ்டர் இருப்பாங்க, எல்லா பாஸ்டரும் வருவாங்க, ஆனால் கல்யாணம் இயேசுவில் இல்லை. ஹல்லேலூயா. பைசலா? ஏன்? பணம், பெருமை, புகழ், அந்தஸ்து, தன்னை வெளிப்படுத்துகிறாங்களே தவிர கல்யாண வீட்டில் இயேசுவை வெளிப்படுத்துகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி ஒன்று இருக்கக்கூடாது. உங்கள் திருமண வீட்டிலையோ, உங்கள் வீடு பிரதிஷ்டையிலோ, உங்கள் பிள்ளையுடைய பிரதிஷ்டையிலோ இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற. ஆமே. பைசலா. இங்கே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி ரெண்டு நாள் கல்யாணம் முடிஞ்சு மூணு நாள் கல்யாணம் முடிய போகுது, இவங்க நினைச்ச மாதிரி வீட்டுள்ள காரியம் நடக்கிற காரியம் தாட்சரசம் குறைப்பட்டது. அல்லேலூயா. ஒரு குறை வந்த உடனே எங்கெல்லாம் ஓடுறாங்க. பைசலா. ஒரு குறைவு என்று சொல்லி வந்தா ஓடிட்டே இருக்காங்க மனுஷன். அல்லேலூயா. அப்படித்தானுங்க. பைசலா. ஒரு குறை வராவிட்டால் யாரையும் கண்டுகிட மாட்டாங்க. குறை வந்த பின்பு மனுஷன் ஓடிக்கொண்டே இருக்கான். அல்லேலூயா. அப்ப தேவனும் கண்டிடாத போல இருப்பா. பைசலா. நான் தந்த பணம், நான் தந்த பொண்ணு, நான் தந்த பையன், நான் தந்த வீடு, நான் வைத்த கல்யாணம், ஏற்ற காலத்தில் கல்யாணம், தகப்பனின் தாயும் பிரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை ஒன்று சேர்த்து பிள்ளைகளை எல்லாம் தருகிறது நான். அவருக்கு இடம் இல்லை. அங்கே உணவு சாப்பிட்றது அவருடைய சாப்பாடு, தாட்சரசம் அவருடையது. அல்லேலூயா. பைசலா. தாட்சரசம் எல்லாம் அவருடைய. அவருக்கு அங்கே இடம் இல்லை. அல்லேலூயா. ஆனபடிதான் அங்கே பயங்கரமான அலமோது அனுபவங்கள். ஐயோ, வருகிற மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? திராட்சசத்தை கொடுக்காவிட்டால் ஏமாற்றி போட்டான் என்று சொல்லி நம்மளை கல்லறிவார்களே, கோபப்படுவார்களே, சண்டைக்கு வருவார்களே என்று சொல்லி அந்த வீட்டில் மகா பிரயாசம் உண்டாச்சு. இவர் யார் போறார்? அல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷ வடிவுக்குள்ளே கடந்து போவார். அதுதான் அதிசயமான தேவன். கரத்தை தட்டி கதந்து அதிசயமான தேவன், அதிசயமான தேவன், அற்புதமான தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்குள்ள சூழ்நிலையில 12 விதமான வரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதில் 6 விதமான ஊழியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்றைக்குள்ள சூழ்நிலைகளை பார்க்கும் போது ஊழிய காலத்தில் 110-120 வரம் இருக்கும் போல தோன்றுகிறது. ஹல்லேலூயா. ஆமே. ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்ல ஒவ்வொரு விதமான வரங்கள் இருக்கிறத போல சொல்லுகிறது. தேவனை மிஞ்சியுள்ள வரங்கள் இன்றைக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த வரம், இந்த வரம் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமே. ஆனால் காரியம் ஒன்றும் காண மாட்டேங்குது. அல்லேலூயா. காரியம் ஒன்றும் காண மாட்டேங்குது. தவறான கோல்ட்டிகளை காண்பித்து மக்களை வஞ்சிக்கிற வரங்களை வச்சு என்ன பலன்? நான் பைபிளை கம்ப்ளீட்டும் செக் பண்ணி பார்க்கும்போது 6 வித வரம் தான் சபைக்கு தேவையா? கிறிஸ்துவின் சரீரமாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. பைசலாம். கிறிஸ்து வெளிப்பட்ட காரணம் சொன்னா புத்தி உள்ளவன் புரிந்து கொள்வான். இவன் தேவர், இவருக்குள்ளே சகல வார்த்தைக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆனபடிதான் இயேசு மௌனமா சீசோடு வந்தார். மௌனமா சீசோடு வந்தார். அங்க வீட்டுக்குள்ள குழப்பம். மனைவி சொல்லுக, உன் நிமித்தம் தான் பிரச்சனை. நேற்றைக்கு அதிகமாய் கோரி கொடுத்ததுனாலதான் பிரச்சனை. நேற்றைக்கு அதிகமா ஜாலி அடிச்சீங்க, அதனாலதான் பிரச்சனை. கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் இல்லாம
நீங்க நல்லா குடிச்சு சந்தோஷமா ஜாலி அடிச்சீங்கல்ல, அதுதான் அந்த குறைவு. அல்லேலூயா, கைசலா. சில குறைவுகள், சில பிரச்சனைகளுக்கு நம்ம தான் காரணம், சில வேதனைகளுக்கு நம்ம தான் காரணம், சில துன்பத்துக்கு நன்மை தான் காரியம். உலகம் எல்லாம் கல்யாணம் என்று சொல்லி சந்தோஷமாய் வந்தாலும் கல்யாணத்தை நடத்துகிற தலைவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, இது உன் கையில தருகிறேன். உலகத்தின் மக்கள் வருகிறாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, இதை நடத்தி தருவது உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா, கைசலா. நடத்தி தருவது உம்முடைய கிருபை. நித்தியம் அந்த பிள்ளைகள் நல்லா வாழ்வது உம்முடைய கிருபையில தான் வாழணும் என்று சொல்லி ஒன்றும் செய்யாம அங்க பயங்கரமான திராட்சரசம் குடித்து 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 ரெண்டு நாள் ஆச்சு, மூணாம் நாள் ஆச்சு, திராட்சரசம் குறைபட சந்தோஷம் குறைபட்ட உடனே நேரடியாய் கிறிஸ்துவன் தாயா இருக்கிற மரியாளுக்கு தெரியும், இவர் சொன்ன அற்புதம் நடக்கும். முதல் அற்புதமாக்கும், ஹல்லேலூயா, முதல் அற்புதமாக்கும், இவர் சொன்ன நடக்கும். ஆனபடி அவங்க சொல்றாங்க, அவர்கிட்ட இயேசப்பா கிட்ட வந்து அந்த அம்மா கேட்கிறாங்க, இவளுக்கு திராட்சரசம் குறைபட்டது, உனக்கு என்ன வேலை அம்மானு கேட்க, உனக்கு என்ன தாயே, நீ வேலை வரலன்னு சொல்லி விட்டுட்டார். அல்லேலூயா. இதுக்கு என்ன மீனிங்னு சொன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, இஷ்டம் போல சாடின இல்லை, இஷ்டம் போல ஓடின இல்லை, இஷ்டம் போல வாழ்ந்த இல்லை, இஷ்டம் போல ஜீவித்த இல்லை, என்னை ஒரு நாள் நீ மகிமைப்படுத்தவில்லையே, என்னை ஒரு நாள் சந்தோஷப்படுத்தவில்லையே, நான் இல்லைன்னு வாழ முடியல, நீ ஒரு நாளும் கூப்பிடவில்லையே, உன் இஷ்டப்படி தானே செய்த, உன் இஷ்டப்படி நடக்கட்டும், நீ போ, அந்த வேலை எனக்கு வரல அப்படின்னு சொன்னா மன உருக்கம் வரவில்லை. கைசலாம், மன உருக்கம் அந்த வீட்டின் மேல் வரவில்லை, மன உருக்கம் அந்த மனுஷன் மேல் வரவில்லை, மன உருக்கம் அந்த மனுஷன் மேல் வரவில்லை, அந்த வீட்டின் மேல் மன உருக்கம் வரவில்லை. புரியுதா உங்களுக்கு? இது வெளிப்பாடு நான் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. மன உருக்கம் வரவில்லை. நம்முடைய வீடு சந்தோஷமா இருப்பதற்கு, நம்முடைய வீடு திராட்சரசமாய் பெருகுவதற்கு இயேசுவின் மன உருக்கம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள தேவை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட மன உருக்கம், நீ ஜெபித்த உடனே பதில் கிடைக்க ஒரு மன உருக்கத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும். நீ தேடின உடனே, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழுத உடனே தேவன் உன் பக்கமாய் வருகிற ஒரு மன உருக்கம் உனக்கும் இயேசுவுக்கும் உண்டாக வேண்டும். உனக்கும் இயேசுக்குள்ளே ஒரு பெரிய நெருக்கம் எப்போது உண்டாக வேண்டும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள சஞ்சலங்கள் எல்லாம் பயந்து நடந்த உடனே இயேசுடைய தாய் சொல்லுகிறா, நீங்க போய் அவர் சொல்றபடி உனக்கு கேளுங்களே, குன்னி கூனி வாராங்க பைய, அற்பமானவர்கள். ஹலலியா, கலிலியாவில் இருந்து வந்தவாங்களாக்கு, அவன் கலிலியா என்னாலே வேண்டாத்தவாங்களாக்கு, அப்படித்தானே? ஹலலியா, புறஜாதிகளாக்கும், புறஜாதியுடைய விருந்தாக்கும், மெல்ல வாராங்க பைய, இப்படி இயேசுவே என்ன காரியமாக்கும், என்ன சம்பவமாக்கும், திராட்சரசம் குறைந்து விட்டது. நேரடியாக இயேசு கிட்ட வந்த உடனே மன உருக்கம் உண்டாகிறது. அநேக சொல்வதுண்டு, அம்மாவிட்ட ஜெபிச்சு பண்ணி கேட்கணும், அப்பதான் மோனுக்கிட்ட சொல்லுவார். இன்னும் 12 சீசர்களிடத்துல பேர் சொல்லி ஜெபித்தாதான் அவர் வந்து அங்க பரிந்து பேசுவார். இப்படி அறியாம இருக்கிற மூடர்களுக்கு கர்த்தர் சொல்லுக, தாய் வந்து அவர்களோடு பேசி போய் கேளுங்கன்னு சொன்ன உடனே அந்த வீட்டார் வருகிறாங்க இயேசுவை தேடி. அல்லேலூயா. அப்ப நீங்க யார் மூலம் போனோம், யார் மூலம் போனோம்? இவங்க சொல்ற தூதர்கள் மூலம் அல்ல, இவர்கள் சொல்ற அம்மா மூலம் அல்ல, இவர்கள் சொல்ற சீசர்கள் மூலம் அல்ல, உங்களை பிள்ளையாக்கிற அப்படி நேரடியா இயேசுக்கு முன்ன போனோம் ஜெபம். ஹல்லேலூயா. நேரடியா இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடணும். அறியாம சொந்த பலத்தில் நின்ன, அறியாம சொந்த புத்தியில நின்ன, அறியாம நான் வாழ்ந்தேன், இப்போது புரிகிறது என்னால ஒன்னும் செய்ய முடியவில்லை, இப்ப சொந்தக்களும் வெளியில் உள்ளவங்க எல்லாம் வந்து எங்களை நாட்டி போடுவாங்க, நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசு என்ன சொன்னா, ஹல்லேலூயா, கச்சாடிகளை சுத்திகரியுங்கள் அப்படின்னு சொன்னா, பாவமேற்படையுங்கள், உங்கள் சரீரம் பாவமேற்படையட்டும், உங்களுடைய சரீரத்தில் பாவமேற்புண்டாகட்டும், உங்களுடைய உள்ளான இருதயம் கழுவட்டும், உள்ளான இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும்,
உள்ளான இதயத்தில் கசடில்லாதபடி மாசற்ற ஒரு இதயமாய் கழுவி சுத்திகரிங்க. அப்போது அற்புதம் நடக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹைசலா, ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து கச்சாடிகளை சுத்தம் பண்ணி நிரப்ப சொன்னபடியே அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாம் கச்சாடியை நிரப்பினாங்க, சுத்தம் பண்ணி நிரப்பினாங்க. இப்ப கச்சாடி சுத்தமாச்சு, கச்சாடி இயேசுவை ஏங்குகிறது, கச்சாடி இயேசுவை நோக்கி இருக்கிறது. அற்புதம் அவர்தான் செய்யணும். எப்படி இருந்திருக்கும்? எப்படி ஒரு பயம் இருந்திருக்கும்? வெறும் தண்ணீராக்கும் இல்லையா, கச்சாடிய சுத்தம் பண்ணி வெறும் தண்ணீராக நிரப்பிரு, ஒரு நாரங்க போறும் அதுல விடல, ஒரு சொட்டு தேனு கூட விட சொல்லல, ஒண்ணுமே அவர் விட சொல்லல. நீங்க தண்ணிய மாத்த நிரப்புங்க, தண்ணியெல்லாம் நிரப்பியாச்சு. பட்டப்பட்டான்னு இருந்திருக்கேன்ல, கல்யாண நாளுக்கு நெருங்கும் போது படபட வருது இல்ல, பணம் இல்லாவிட்டா பிரச்சனைகள் ஆகும் போது படபட பிரச்சனை, இந்த நெஞ்சு போராடுகிறதல்ல, உபத்திரம் வரும்போது பயங்கரமான கலக்கம் இருக்கிறதல்ல, அந்த நேரத்தில் ஆண்டவரோட கேட்கவும் இருந்து ஜெபிக்கத்தான் கத்த அந்த கலக்கத்தை கொண்டு வருகிறது. அதை எல்லாரும் செய்ய மாட்டான். மூடன் தண்ணி அடிச்சிடுவான், சண்டைக்கு போவான், குஸ்திக்கு போவான், பலத்தை பெறுவான், மச்ச மாமனையெல்லாம் கூப்பிட்டு கும்மாளம் போடுவான். அது ஒன்றும் கல்யாண வீடு நடக்காது. இயேசு கல்யாண வீட்டில் வந்தாதான் அற்புதம். அப்போ நாத்தான் வீட்டில் சொல்லுகிறான், இப்படி இயேசு தண்ணியை நிரப்ப சொன்னால் நாங்களும் பார்த்துட்டு வந்தோம், இது என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி. அல்லேலூயா, எங்களுக்கு தெரியும், அந்த வீட்டாருக்கு மாத்திரம் தெரியும். தண்ணியை நிரப்ப சொன்னா தண்ணி நிரப்பினாங்க. பின்ன சொல்லுகிறார், கொஞ்ச நேரம் கழிந்த போது, இப்போது நீங்கள் இதை மூன்று ஆட்டுகளுக்கு கொடுங்கள். நாங்க இயேசுவை பார்த்துட்டு இருக்கோம், இது என்னடா நடக்க போகுது, இன்னை அடிதான் வரப்போகுது, இன்னை பிரச்சனை தான், இன்னை நமக்கு சேர்ந்து தரப்போறாங்க போல நாங்க நினைச்சிட்டோம். ஆனா குடிக்கிறானோ குடிக்கிறானோ குடிக்கிறானோ, இந்த திராட்சை எங்கிருந்து வந்தது என்று குடிக்கிறான். அதுதான் இயேசு கொடுக்கிற சமாதானம், இயேசு கொடுக்கிற திராட்சை ரசம், இயேசு செய்கிற அற்புதம், இயேசு செய்கிற அடையாளம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் வீடு மதுரமாய் வாரும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் வியாதிகள் குணமாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் கட்டுகள் அழிக்கப்படும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சாபங்கள் மாறும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன் திருமண வீட்டில் கல்யாணம் நடக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதங்கள் அடையாளங்களை செய்வதற்காய் இயேசு தேவனாய கர்த்தர் வெளிப்பட்டிருக்கிறா. நமக்கு என்ன வசனம் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. ஆமே, இப்படி கேட்டாங்க விட்டுறது தானே, அதை கிரகித்து பார்ப்பது ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, பைசலாம். அப்போ திராட்சரசம் குடிக்கிறவங்க எல்லாம் குடிச்சு குடிச்சு சொல்றாங்க, டே எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாளோட முடிஞ்சிருச்சு, ஆனா இப்படி ஒரு மூன்றாம் நாளும் ஒரு திராட்சரசம் வச்சிருந்து என்று சொல்லி அந்த வீட்டுக்காரர் என்ன செய்யறாங்க, உயர்த்துகதை பார்க்க முடியும். அல்லேலூயா, அந்த வீட்டுக்காரை உயர்த்துகதை பார்க்க முடியும். சீசர்களும் திராட்சரசம் குடிக்கிறாங்க, அவங்களும் பார்க்கிறாங்க, என்ன டேஸ்ட். அல்லேலூயா, இஸ்ரவேல இதுவரை கொடுக்க முடியாத ஒரு திராட்சரசத்தை கொடுத்திருக்காங்க. அவங்களும் டேஸ்ட் பார்த்து குடித்து விட்டு அந்த வீட்டை விட்டு ஆண்டவரை கத்தர் கடந்து போற. அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா, பிரியமான தேவனுடைய சபையே, இன்றைக்கு கச்சாடியை நிரப்ப கொடுங்க, கச்சாடிய கழுவ ஒப்பு கொடுங்க, உங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டில் நடக்க அற்புதம். யாரோ போய் சொல்லுவாங்க, நாத்தான் வேலே வந்து பார், எங்க சபையிலே விசுவாசிகளுக்கு நடக்க அற்புதம், எங்க விசுவாசியுடைய வாழ்க்கையை வந்து பார், எங்க விசுவாசியை நடத்தே பார், எங்க விசுவாசிய வாழ்க்கை மதுரமாய் மாறுகிறது பார், அவங்க வீட்டை வந்து பார், அவருடைய பிள்ளைகளை பார், அவருடைய ஆராதனை வந்து பார், அவருடைய ஜபங்களை வந்து பார், எத்தனை அற்புதங்கள் எத்தனை அடையாளங்களை செய்து கொண்டிருக்க. வாத்தான் வேலே நீ வெளியில பார்க்க முடியாது, வெளியில காண முடியாது, எங்கள் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்க்கும்படி நீ வா, வந்து பார் என்று சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. இதைத்தான் நாத்தான் பேல் சொல்லுகிறான், இப்படி இப்படி எல்லாம் நடந்தது, நீ வந்து கூட வா, நாங்க அவரோடு வேலையை விட்டு போறோம், அவரோடு வேலையை விட்டு நாங்கள் வாழுகிறோம், அவரோடு மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம், இப்படி இப்படி அதிசயத்தை காண நீ வந்து பா. ஹல்லேலூயா, பைசலாம். நமக்கு அது பார்க்க ஆசை இருக்கதா? நீ வந்துப்பா. வெறும் தண்ணீரை திராட்சம் சமமாக்கினார். நம்முடைய வாழ்க்கையை திராட்சரசமாக மாற்ற முடியாதா? நம்முடைய இல்லாமையை மாற்ற முடியாதா?
நம்முடைய பொருட்களை கூட்ட முடியாதா, நம்ம வீட்டை வெளப்படுத்த முடியாதா? அவரால் முடியும் காரியம் அவருக்கேற்ற பாத்திரமாய் மாறும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ்லாம். இரண்டாவதாக இன்னொரு அற்புதம், நாங்கள் எருசலேம் ஆலயத்தில் இருந்து வந்தோம், வெளியே வந்தோம். அவர் திடீரென்று பார்க்கும்போது ஒரு கூனியானவள் வருகிறதை ஆண்டவர் இயேசு கண்டார். ஹல்லேலூயா. கூனியானவள் வருகிறதை கண்டால் அவள் 18 வருஷமாய் பிசாசின் பிடியினாலே கூனியாகவே இருக்க, நடக்க கூட முடியாதபடி. கூனின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, ரொம்ப கஷ்டம். இந்த கூடனை போல தான் கூனி வாழ்க்கை, நூந்து படுக்கணும் முடியாது. அல்லேலூயா, ஆமே. ஒரு கூனியான சுயை கண்டோம், குறியான சுயை கண்டு 18 ஆண்டுகளாய் கூனியாக ஒரு ஒரு பார்த்தீங்க சொன்ன மேலே ஒரு பெரிய ஒரு என்ன செய்வது, ஒரு பந்து போல உருளையா இருக்கின்ற ஒரு பெரிய கூனு. இதை நாங்கள் கண்டோம். இதை காணும்போது இயேசு மனதுருகி மெல்ல போனார். அவருடைய மனதுருக்கம் வரணும் சுகமாவதற்கு. சும்மா இங்கே வந்து சிஎஸ்எல் போறதல்ல, சும்மா வந்துட்டு அங்கே இங்கே கால் வைக்கிறது அல்ல. இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் மன உருக்கம் உனக்கு தேவை. அல்லேலூயா, பேசலாம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் தான் மனதுருக்கம். கற்பனை நீங்கள் கை கொண்டால் மாத்திரம் தான் மனதுருக்கம். இரண்டு காலை வைத்தால் கிறிஸ்துவை நீங்கள் ஏமாற்றுகிறதா இருக்காது. அது மனதுருக்கம், உன் வீட்டில் வராது பிரச்சனை. மனதுருக்கத்தின் ஆவி. அல்லேலூயா. அது ஓய்வு நாளில் சுகமாக்க போறாரு. அந்த மன உருக்கம் இல்லாத துஷ்டர்கள் பார்த்து கொண்டிருக்க இவர் என்ன செய்ய போறான்னு தெரியும் அவங்களுக்கு. 18 ஆண்டுகளாய் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கூனியை இயேசு மன உருக்கத்தினால கடந்து போய் கரத்தை வைத்து சுகமாக்குகிறார். அந்த கூனி நிமிர்ந்து அவரை பார்க்கலாம். ஹல்லேலூயா, பைசலாம். கடபாரம் என்னும் குனிவு, திருமணமாகாத குனிவு, பிள்ளை செல்வம் இல்லாத குனிவு, சாபத்தின் குனிவு, கட்டுகளின் குனிவு, குடும்ப வாழ்க்கை சமாதானம் இல்லாத குனிவுகள், நோயினால் உண்டாகின்ற குனிவுகள், வாதைகளினால் உண்டாகின்ற குனிவுகள், சந்தோஷம் இல்லாத குனிவுகள், குடும்பம் நிம்மதி இல்லாத குனிவுகள், இது எல்லாம் சாத்தான் குனித்து வைத்திருக்கின்ற இடத்திலே கர்த்தருடைய மனதுருக்கம் வரும்போது உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்குவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ வந்துப்பா, நீ வந்துப்பா, நீ வந்துப்பா. ஹல்லேலூயா, நீ வந்துப்பா. அந்த மன உருக்கம், நீ வந்துப்பா. அந்த அடையாளம், அந்த கூனி சுகமாக்குனா, அந்த கூனியை விடுதலை ஆக்கினா. 18 வருஷமாய் கட்டி வைக்கப்பட்டிருந்த சில வீடுகளை கர்த்தர் விடுதலை ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 20 ஆண்டுகளாய் கடப்பட்டு கொண்டிருக்கின்ற வீடை விடுதலை ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வியாதியில மருந்து மருந்து என்று சொல்லி ஓர வீடை விடுதலை ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சாபம் என்று இருக்கிற வீட்டை விடுதலை ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கண்ணீரின் மத்தியில் இருக்கின்ற வீட்டை விடுதலை ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார். குடும்ப சமாதானம் இல்லாம குடித்து வேர்த்தி கொண்டிருக்கின்ற வீட்டை குடியில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அது வேண்டாமா? அங்க பெந்தே கோசில வந்த என்ன கிடைக்கும்? கம்மல் மாலையெல்லாம் கலத்தின என்ன கிடைக்க போகுது அங்க போய்? ஹல்லேலூயா. உலகத்திலே ஒருவரும் கொடுக்க முடியாத நிம்மதியை சபைக்குள்ளே கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கார். ஒருவரும் தர முடியாத நிம்மதியை பெந்தேகோஸ் ஆராதனையிலே உண்டு. ஒருவரும் செய்ய முடியாத சமாதானத்தை சபைக்குள்ளே கர்த்தர் கொடுத்துக் கொண்டிருக்கார். இன்றைக்கு அந்த கூனுகள் நீந்து நீ விடுதலை ஆக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே சவிக்கியமாகட்டும். ஆஸ்மா வியாதிகள் சவிக்கியமாகட்டும். கட்டிகள் உடையட்டும். கற்பத்தின் பாத்தியம் வெளநடையட்டும். இப்போது அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். அந்தரா காட்டாரபா ஹடனகா துராஷகமனா ஹடனி சிகாலத ரபுஷக பாபா லிகமன் அந்தர ஹடசியா. ஹலேலூயா. நீ வந்து பார். என்ன பிரச்சனைன்னு சொன்னா கொஞ்சம் கல்லடிக்கணும், வேற ஒன்றும் இல்லாமல் விசுவாசி. நிறைய பிள்ளைகளுக்கு ஞானசன் எடுத்தால் கல் குடிக்க முடியாது, ஞானசன் எடுத்தால் கெட்ட வார்த்தை பேச முடியாது, ஞானசன் எடுத்தால் அது ஆகுமோ இது ஆகுமோ. ஹல்லேலூயா. ஞானசன் எடுத்தால் யோக்கியனாக இருக்கேன்,
ஞானசனத்தெல்லாம் கீழ்ப்படிந்தா இருக்கான், ஞானசனத்தெல்லாம் யோக்கியனா இருக்கான் இல்லையே, ஞானசன் எடுத்தவனே பைத்தியகாரனா இருக்கான். ஹல்லேலூயா. ஞானசன் எடுத்தவன் எப்படி இருக்கானா? பைத்தியக்காரனா இருக்கான். கைசலா ஆமே. அவனுக்கு கூணு நூறாது. ஏன்னு சொன்னா ஞானசனத்தனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. தேவனுடைய சபைக்கு நான் சொல்லுகிறேன், நீ நுமிந்து வர வேண்டுமானால் நீ கற்பனை கை, உன் பிள்ளைகள் கை கொண்டால் உன் வீடு நுமிந்து வர முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஏழு முறை விழுந்தாலும் நீதிமானை எழுப்பது நிச்சயம். எத்தனை முறை விழுந்தாலும் நீதிமானை எழுப்பி மேலே கொண்டு வருவது நிச்சயம். எல்லாரும் பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். நம்முடைய சரீர விடுதலை இறங்குகிறது, சரீர விடுதலை இறங்குகிறது, சரீரத்தின் மேல் அற்புதம் வருகிறது, சரீரத்தின் மேல் விடுதலை வருகிறது. தேவ பிரசன்ன உன்னை தொடுகிறது. கர்த்தர் வார்த்தையினால் உன்னை சுகமாக்குகிறார். உன் பிள்ளையுடைய குனிவுகள், வீட்டின் குனிவுகள், மதுபான குனிவுகள், சிகரெட்டு குனிவுகள், கடபார குனிவுகள், கெட்ட வார்த்தை குனிவுகளை இயேசு மாற்றி உன் வீட்டை பலப்படுத்த விரும்புகிறார். வீட்டை பலப்படுத்த விரும்புகிறார் ராஜ். உன் வீட்டை கட்ட விரும்புகிறார். உன் வீட்டை கட்ட விரும்புகிறார். உன் வீட்டை விடுதலையாக்க விரும்புகிறார். உன் வீட்டை அற்புதமாய் செய்ய விரும்புகிறார். உன் வீட்டின் கதவுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவுக்கு வீட்டின் கதவுகள் திறக்கப்படுவதாக. உன் தாழ்பால்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவுக்கு மகளை வீட்டில் இடம் கொடு. நீ ஒரு ஆள் போதும் இயேசு வீட்டில் இடம் கொடு. உன் இயேசு இடம் கொடுத்து உன் பிள்ளைகளை கிறிஸ்து இயேசுல வளர்த்து உன் முதுகலே குனி இருக்க எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற இன்றைக்கு உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்தாவியானவர் சபைக்கு சொல்லுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் எவ்வளவு கூன் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம சரி பண்ணும்போது தான் வெளிப்பாடுகள் வரும். இது செய்யும்போது ஆறுதல் வரும். இது செய்யும்போது மன நிம்மதி வரும், மன உற்சாகம் வரும். இல்லாமல் அவருக்கு என்ன பலன், உங்களுக்கு என்ன பலன் இருக்காது. அவர் எதற்காக தேடி வந்தார், எதற்காக இந்த அற்புதத்தை செய்தார், அதை கண்டு நீங்கள் விசுவாசிப்பதற்காக. எதுக்காக இந்த அடையாளம் செய்தார், அவரை கண்ணார கண்டு அவரை விசுவாசிப்பதற்கு இந்த அடையாளங்களை செய்தார். ஹல்லேலூயா. அதை நாத்தான் வேலே உனக்கிட்ட சொன்னவனும் முடியாது. நாங்கள் காலமாக ஊழித்து போவோம், இல்லாமல் சாயங்காலம் ஊழித்து போவோம். நீ வா, எத்தனை பிசாசு ஓடணும்னு பார், எத்தனை நோய்கள் குணமாகணும் பார், எவ்வளவு சமாதானம் இருக்காங்கன்னு பார். அவர் போகிற இடமெல்லாம் சமாதானம் உண்டு. நீ வந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும் என்று சொல்லிதான் நாத்தான் வேலை அழைக்கிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இவ்வளோ வெளியரங்கமான ஒரு தேவன் யாருமே இல்லை. நியமப் பிரமாணத்தில் எழுதி கொடுத்து வெளியரங்கமாய் வந்தார். ஹல்லேலூயா. இவரை நம்ம அண்டாதபடி, இவரை தேடாதபடி, இவரை பற்றி கொள்ளாதபடி இருந்து நமக்கு என்ன பலன் இருக்காது? ஞான சொன்னதுக்கு என்ன குறைவு உங்களுக்கு? தேவ பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன குறைவு இருக்குன்னு கேட்க. ஹல்லேலூயா. யார் உங்களை விலக்கி வைத்தார், யார் அந்த காரியத்தை விலக்கி வைத்தா என்னைக்கு பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொண்டாதான் உங்களை விடுதலை ஆக முடியும். நம்ம சொல்லும், ஒரு பணக்காரனுக்கு பிள்ளைக்கு பிள்ளையை பிறந்தா நல்லா இருந்திருக்கலாமே, நல்ல சட்டை போடலாம், நல்ல ஃபேண்ட் போடலாம், நல்ல பைக் வச்சுருக்கலாம். ஏழையை பிறந்துட்டோம்னு சொல்லி நம்ம துக்கப்படுவது உண்டு சில காலங்கள் எல்லாம். அது எங்கள் காலத்தில் நாங்கள் அப்படி பாடு நினச்சிருக்கோம். அல்லேலூயா. பைசலாம் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே என்று சொல்லி அதை நம்ம நினைப்போம். அது அந்த அறியாத காலத்தில் இயேசுவின் பிள்ளைய பிறந்தா 10-20 ஆண்டு காலம் கழிந்து அவருக்கு உண்டான சகலது உனக்கு வருதில்லை. அப்போ அதை விட உனக்கு என்ன வேணும்? ஒரு 25 வயது கழிந்த கண்ணை மூடி நீ போகும்போது அவருக்கு உண்டானது எல்லாம் உனக்கு கிடைக்கும். மாத்திரமல்ல, இந்த சரீரம் பஸ்மாவை போனாலும், இந்த சரீரத்தை சுட்டரித்தாலும், உன்னை நித்திய ஜீவனுக்கு என்று வைத்தாரே பரிசுத்தாவி, அது மூலம் உன்னை தேவ பிரபியா உண்டாக்க வல்லவராக இருக்கிறாரல்ல, அதை விட்ட உனங்களுக்கு எனக்கு என்ன வேணும்? பைசலாம். இங்கே ஒன்றும் சாதிக்க முடியாது நண்பர்களே, இங்கே ஒன்றும் செய்து தீர்க்க முடியாது. ஹல்லேலூயா. இங்கே ஒன்றுமே நடக்காத காரியம் உங்களை அவர் பலக்கரத்தில் வைத்திருக்க. கரத்தை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்தும். ஆமே ஆமே. உன்னை அவர் பிடித்து விட்டா, உன்னை பிடிக்காமல் பிடித்து விட்டா,
உன்னை தொட்டு விட்டான், உன்னை சந்தித்து விட்டான். சகல கூனுகளிலிருந்து விடுதலையாக்க இயேசு வருகிறார். உன் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க இயேசு வருகிறார். உன் சாபத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு வருகிறார். ஹல்லேலூயா, நீ வந்து பார். ஹல்லேலூயா, நீ வந்து பார். ஆமென். நாங்கள் ஒரு பிரசங்கத்துக்கு மலைக்கு போயிருந்தோம், ஒரு மலை பிரசங்கத்துக்கு போயிருந்தோம். 3 நாளாக 5000க்கு மேல் மக்கள் வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு இருந்தாங்க மக்கள். பக்கத்தில் உள்ள வீட்டுள்ளவங்க எல்லாம் செலவா போய் தண்ணி குடிச்சிருக்கலாம். அன்னைக்கு இந்த பெரிய அப்பம் எல்லாம் உண்டு வீட்டில் இருக்கும், இந்த சவுதியிலாம் இருக்கும், கொஞ்சம் அப்பம் சாப்பிட்டு இருக்கலாம். இப்படி எல்லாம் செய்யும் போது இந்த 3 நாள் வந்து சுவிசேஷம் கேட்டுக்கொண்டே இருக்கேன்னு சொன்னா, அங்கே மிரக்கல் நடக்கிற வேலை, அற்புதம் நடந்து கொண்டே இருக்கு. சுவிசேஷத்தில் பிசாசு ஓடுகிறான், பிசாசு அழுகிறான். ஏன்னு சொன்னா, சுவிசேஷம் இல்லாவிட்டால் பிசாசு வெளியே போக மாட்டான். அதான் சுவிசேஷம் தடை பண்ணாதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்க முடியும். கேரளாவில் ஒரு 5-6 நாளைக்கு முன்னே நடந்த சம்பவம் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எத்தனை தெரியும்? தெரியும். ஹல்லேலூயா. பைசலா காதலித்த பையனை வீட்டில் அழைத்து அவனோடு ரகசியமெல்லாம் பேசி காதலிக்கவள் நடித்து கல்யாணம் பெண்ணை போல ஒரு கல்யாணம்லாம் பெண்ணி, தாயும் மாமனும் அந்த பிள்ளையுமா சேர்ந்து நல்ல ஜூஸில் விஷத்தை ஊற்றி கொடுத்து அவனை குடிக்க வைத்து அந்த பையன் செத்து போனான். பெண்ணுங்களுக்கு இவ்வளோ தந்திரம் இருக்கா? இந்த தந்திரம் யார் கொடுத்தது? இந்த தந்திரத்தை யார் கொடுத்தது? அவர்கள் வணங்கி கொண்டிருந்த அசுத்த பிசாஸ். நீ நிரந்தரமாக ஜெயிலில் கடக்க வேண்டும். நீ நிரந்தரமாக ஜெயிலில் வாழணும். உன் நிம்மதி முழுவதும் நஷ்டப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல நாளாய் கொடுத்த தந்திரமாக்கம் இதுதான் விஷம். அல்லேலூயா. இவை இந்த வீட்டுக்கு நீ நிம்மதி உண்டா? அந்த வீடு அங்கே வாழ முடியுமா? அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டா? இதைத்தான் துஷ்ட பிசாசு அநேக வீடுகளுக்கு கொடுக்காது. நம்மை அப்படி இல்லை. அரிசி இல்லாவிட்டாலும், பயர் இல்லாவிட்டாலும், ஒரு நேரம் ஆகாரம் இல்லாவிட்டாலும், தண்ணீர் இல்லாவிட்டாலும், ஒன்றும் இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவே மெய்யான சமாதானத்தை நம்மை தந்து அழகாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நினைத்து கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவோம். அவர் அதிசயமானவர். விழுவோம் என்று நினைச்சோம். ஹல்லேலூயா. பேசலாம். ஜாதகத்தின்படி, மந்திரவாதிகள் சொன்னபடி முதல் புருஷன் சாகுவான். ஆனபடி ஒரு பாவப்பட்ட ஒரு பையனை திட்டம் பண்ணி தந்திரமாய் ஏமாற்றி அந்த பொல்லாதவன் சொன்னதை வைத்து அவனுக்கு விஷம் குடித்து கொண்டுவிட்டு ஒரு மிலிட்டரிக்காரனை திருமணம் பண்ணுவதற்காக செய்த கிரியை. தயவு செய்து ஐயா, இது தம் புற ஜாதிகளுக்கு வரப்போற ஆக்கினை, சிலை வழிபாடுக்கு வரப்போற ஆக்கினை. மந்திரவாதிகள் சொல்லி கொடுத்து செய்து 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 இன்றைக்கு அநேக நரகத்துக்கு போய் கொண்டிருக்கின்ற காலம். அல்லேலூயா. இந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்னாச்சு? நீ இந்த தாயுடைய வாழ்க்கை என்னாச்சு? இந்த குடும்பம் என்னாச்சு? எத்தனை பேர் காரை துப்புவாங்க இல்லையா? இது யார் செய்கிறது? உலகத்தின் அதிபதி நமக்குள்ளே செய்து கொண்ட முன்னாட்களை நாமும் செய்தோம். இப்போ அதை புரிஞ்சிட்டோம். முதுகு நோந்தது, கத்தரை குறித்துள்ள அறிவு வந்ததுனால நாம் இனி பொல்லாப்பு செய்ய மாட்டோம். கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் நாம் இனி பொல்லாப்பு செய்ய மாட்டோம். காரியம் இயேசு நம்மை உருவாக்கி இருக்க. ஹல்லேலூயா. முடிக்க போறோம். அப்போ 3 நாள் ஆச்சு. இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளே மக்கள் இருக்காங்க. இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ள 5000க்கு மேலாக மக்கள் இருக்காங்க. இவர்களும் 12 பேரும் அழகா போய் அங்கே நிற்காங்க. என்னுடைய பார்வையில் வந்து இந்த சில சபையில் பாடி காட்ட விட்டுருக்கோம். ஹல்லேலூயா. பாடி காட்ட தெரியுமில்ல? பாடி காட்டு தெரியுமா? ஆராதிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, கற்பனை கைகொள்ள மாட்டாங்க. பாடி காட்டு அப்படி கரங்கெல்லாம் எடுத்து அப்படி பார்த்து பாடி காட்டு பைசலாம். ஆமே, இதுக்கு மூப்பர் பதவியாக்கம். இதுக்கு ஒழுங்கில்லாத மூப்பமார் வீட்டை நடத்த மாட்டாங்க. ஹல்லேலூயா. அது இருக்கட்டும். பரிசுத்தம் வாழவும் மாட்டாங்க, ஒரு மனைவியோடையும் ஜீவிக்க மாட்டாங்க, பிள்ளைகளையும் குணம் உள்ள பிள்ளைகளை வளர்த்த மாட்டாங்க. ஒன்றும் தெரியாத மூப்பமார். அல்லேலூயா. அங்கே 24 மூப்பர்கள் இருக்காங்கல்ல, அதே போல் சபைக்கு போய் 24 மூப்பர்கள். அல்லேலூயா. இருக்கட்டும். ஓகே. ஆமே, நமக்கு கொஞ்சம் மூப்பர்கள் வேணும், யாரும் கிடைக்கணும் இல்லை. ஆமே, நம்ம சுவிசேஷம் பேசும்போதெல்லாம் கைதட்டி அவங்க ஆவியில் நிறைய மூப்பர்கள் எல்லாம் வேணும். வேணும் வேண்டாமா? வேணும். 35 எழும்புங்க. அல்லேலூயா. மூப்பர்கள் போட்டு
பிரைஸ்லா ஆமே. மூப்பர்கள் வேணும், அவங்க முன்னதாக வந்திருந்து ஆராதிக்கணும், ஜபிக்கணும், பிசாசை விரட்டணும். ஹலெலூயா. ஓகே, அப்போ நான் அத்தான் மேலே வந்து பாருன்னு சொல்லி அதிசயத்தை சொல்லுகிறா. நாங்கள் மூணு நாள் வந்து எங்கள் வயகெல்லாம் பொஞ்சிட்டு பட்டினி மேலே பட்டினி, என்ன நடக்குன்னே தெரியாது. மூணு நாள் எங்களை வந்து கஷ்டப்படுத்தி போட்டார். மூணு நாள் மலைக்க தாளையெல்லாம் இருந்து நிறைய வேலை வாங்கினார். நாங்கள் அறுத்து அறுத்து தான் வந்தோம், பேசி பேசி தான் நின்னோம், அவரை கொஞ்சம் திட்டி திட்டி தான் நின்னோம். ஹல்லேலூயா. மூணாம் நாளாச்சு, பசி எடுக்குது, குடலெல்லாம் வாழ்ந்து அப்படி இப்படி இருக்குது, எங்களை விடாத கூட வச்சிருந்தார். பைசலாம் ஆமே. ஹல்லேலூயா. இது எதை குறிக்குன்னு சொல்லுமா? ஓயாமல் கத்தரை துதிக்கிறதும், ஓயாத ஆராதனை, ஓயாத ஜெபம் உன் வாழ்க்கை மாற்றும். ஓயாத ஜெபம் உன் வாழ்க்கை மாற்றும். ஓயாத ஆராதனை உன் வாழ்க்கை மாற்றும். ஓயாத கண்டி உன் வாழ்க்கை மாற்றும். ஓராத நிந்தை அவன் வாழ்க்கை மாற்றும். மூன்று நாள் கண்டினியாக ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். அங்க குழம்புறவங்களே ஆண்டவர் தெரியும், சீசர்களையும் தெரியும், அவங்க மாம்சத்தில் இருக்க சீசர்களையும் தெரியும். நானும் சிலப்போ பேசுவேன், இவருக்கு வேற வேலை ஒன்றும் இல்லை, பசிக்குது. ஹல்லேலூயா. நம்மளை மோகன் சீலாசருடைய கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அவங்க ஒரு மூணு நாள் பகல் ஃபுல்லாக கூட்டம் போட்டு அவங்கள சாப்பிடாமல் வச்சுடுவாங்க. கைசலா ஆமே. ரெண்டு நாள் மூணு நாள் பகல் முழுவதும் மூன்று நாள் உபவாசம் எல்லாம் இருக்கும், நைட்டு பகலாம் சாப்பிடாமல் நடக்கும். காலை முதல் தொடங்குவாங்க, அவங்க பல ஆட்கள் வந்து மீட்டிங் எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் முடித்து போகிறதெல்லாம் உண்டு. இதுலேயும் வெளியே பல ஒன்றும் கிடையாது, செய்ய வேண்டியது செய்யும். ஹல்லேலூயா ஆமே. செய்ய வேண்டியது செய்யாமல் இதுலேயும் பலன் கிடையாது. கைசலியா, நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஐயாயிரம் பேர் போஷிக்கப்பட்டது ஒன்றுமே தான், இயேசு கிறிஸ்து காத்திருக்க சொன்ன 120 பேர் தான் உண்டு. எத்தனை பேர் புரியுதுங்க? அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள காத்திருக்க சொன்ன 120 பேர் தான் உண்டு, ஆனால் 5000 பேருக்கு மேலே சாப்பிட்ருக்காங்க. ஆமே இருக்கட்டும், அதுதான் சபையுடைய கோணம், சபையோட லெவல் அதுதான். எல்லாரும் அப்படி இல்லை, சொல்லுவாங்க பயங்கர செய்தியாக்காங்க, பயங்கர ஆராதனையாக்கும், பயங்கர பாட்டாகும், போனாலே கிளுகிழுப்பு உண்டாகுது. அது என்ன கிளுகிழுப்புன்னுங்களுக்கு தெரியலைங்க, எப்படி ஒன்று தெரியலைங்க. ஆனால் ஒன்று தெரியும், சிந்திக்கிற பிள்ளைகள் தப்பித்து அவங்கள் எல்லாம் தேவனுக்காக வைராக்கியம் கொள்வாங்க, அவங்க பிழைப்பாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். எங்க பாஸ்டருக்கு பயங்கர பிஸி ஆக்கும், பயங்கர மெசேஜ் ஆக்கும், அங்க இங்கன்னு சொல்லி எனக்கு ரெண்டு மூணு அழைப்பு வந்து நான் ஜெபித்த நீ போண்டான்னு சொல்லிட்டாரு. கடந்த வாரம் ஒரு அழைப்பு உண்டு, இந்த வாரம் அழைப்பு உண்டு, நீ அங்க போண்டான். ஆனா பயங்கர பிஸி ஆகும் ஊழியர்களுக்கு, பயங்கர அங்க மீட்டிங் இங்க மீட்டிங், சென்னையில மீட்டிங், லண்டன்ல மீட்டிங், எங்க எதுக்கு ஓடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லி என் சபையை திருத்த முடியாம நான் எங்க ஓடி என்ன பலன் ஆண்டவரே, முதல்ல என் சபையை திருத்தும், என் சபையை உருவாக்கும், நான் நடத்த இடத்தை சீர்படுத்தி தாரும், என் சபை குணமாகட்டும், என் சபை கண் தெளிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. அங்க போய் பயங்கர மெசேஜ்களாக்கும், எங்க சபை அப்படியாக்கும், எங்க சபையில எழுப்புதலாக்கும், பயங்கரமா அடிச்சு தூத்துடுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம சபை சுடுகாடாக கிடக்குது, நம்ம வீடு அரி இல்லாமல் கிடக்குது, நம்ம வீடு பட்டினியாக கிடக்குது, நம்ம வீடு பிள்ளைகள் இழிவு இல்லாமல் இருக்குது. உங்கள் எல்லோரும் திருத்தியாச்சு உங்க. ஹல்லேலூயா. ஓகே, நான் செய்திக்கு வந்து முடிக்க போகிறேன். உண்மை நடந்து நடக்கிற காரியம் எனக்கு சிரித்தான் வருது அதெல்லாம். ஹல்லேலூயா. பைசலாம் ஆமே. இந்த சுவிசேஷத்தை வச்சு தான் வியாபாரம் பண்ணுறாங்க, பண்ணட்டும். ஆனால் முதல்ல நான் தான் பூரணப்படணுங்க. ஹல்லேலூயா. நான் தான் பூரணப்படணும். என்னோடு ஒரு 10 மூப்பர்கள் கூட பேக்கில் இருந்து ஜெபிச்சாங்கன்னு வச்சுங்க, இங்க ஒருவர் இருக்க முடியாத அக்னியை கத்த கொண்டு வந்திருப்பான், ஒருவரும் இருக்க முடியாத அதிசயங்களை கத்த செய்வா, ஒருவரும் இருக்க முடிய ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. மூணு நாள் ஆயிடுச்சு, பசி, வேதனை, பட்டினி. அவருக்கு எங்க மனைவி குறித்து அவருக்கு கவலை இல்லையா? எங்கள் பிள்ளைகளை குறித்து அவருக்கு கவலை இல்லையா?
நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்றுள்ள கவலை இல்லையா? மனசாட்சி இல்லாமல் மூணு நாள் பேசி கொண்டு இருக்க, அவருக்கு என்ன தெரியும்? அவர் என்ன பேச, அவருக்கு என்ன தெரியும் எங்கள் வீட்டு காரியங்களை? வேலைக்கு போகாம பணம் வருமா? மாடை பார்க்காம பணம் வருமா? தோட்டத்துக்கு போகாம பணம் வருமா? பேங்க்கு போக பணம் வருமா? இது ஒன்றும் விடாதபடி உபவாச கூட்டம், உபவாச கூட்டம், உபவாச கூட்டம். அல்லேலூயா. இவங்க குறு 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 குறுத்து திறந்திருக்காங்க. மூணாம் நாள் அவனுடைய கத்தோடைய மன இறக்கம் வருகாது. மூணு நாள் இரவும் பகலும் என் பிள்ளைகள் கூட இருந்து வசனம் கேட்டாங்க. இவர்களை எப்படி நீ பட்டினிக்கு அனுப்புவது? எப்படி நீ நிந்தைக்கு அனுப்புவது? இவர்கள் வீட்டுக்கு போவதற்கு முன்னே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி ஒரு மன உருக்கம் உண்டாகுது. இதுதான் கண்டினியான ஜபம். அவருடைய மன உருக்கத்தை கொண்டு வந்து உன் கடபார நிந்தைகள், உன் வேதனைகள், உன் வியாதிகள், உன் சஞ்சலங்கள், உன் பிரச்சனைகளை நீக்கிறது. இடைவிடாத ஜபித்து அழுகிற ஜபம், அந்த பரிசுத்த ஜபம், இயேசுவின் பாதத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஜபம், அவருடைய சமூகத்தில் கேட்டு உனக்கு அற்புதங்களை செய்து ஆச்சரியமான காரியங்களை செய்து உன்னை விடுதலை ஆக்கத்தான் அந்த ஜபம். மூன்று நாள் காத்திரு என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா. சீசர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் போய் இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். என்ன? ஆத்மீகத்துக்குள் ஆகாரம் நான் கொடுத்துட்டேன், இப்ப வயத்துக்குள்ள ஆகாரம் கொடுங்க. ஆத்மீகத்தின் ஆகாரம் இங்க கிடைச்சுன்னு சொன்னா வயத்துக்குள் ஆகாரம் உன் வீட்டில் இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஜபி. வாசல் திறக்கப்படும், வேலையின் வாசல் திறக்கப்படும், சில கதவுகள் திறக்கப்படும், நிந்தைகளை மாற்றும்படி சில கதவுகள் திறந்து கத்தரோனை விடுதலை ஆக்க நாள் என்று ஆவியானவர் சொல்லுகா. நான் தந்தரே நீ வந்துப்பா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே இந்த 5000 பேருக்கு ஆகாரம் கொடுக்கணும் சொன்ன உடனே 12 பேரும் சொல்லி இருக்கும், இவருக்கு மெண்டல் என்ன இருக்கும்? நான் அப்படிதான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. இவருக்கு சொல்லுங்களேன் மெண்டல் என்ன இருக்கும்? இப்ப ஜோசு கிட்ட நான் சொல்றேன், இங்க ஒன்றும் கிடையாது, இவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து நான் என்ன சொல்லுவாரு? பயர் கஞ்சி போலும் கிடையாது, மெண்டல் ஆயிருக்கும். இவருக்கு வேற வேலை இல்லையா? அறியாம என்ன பேச, அப்படித்தானே நினைப்பாங்க. தேவனால் எல்லாம் கூடும். அவர் முன்னே காண்கிற தேவன், அவர் முன்னே அறிகிற தேவன், முன்னே உன் தரித்திரத்தை அறிகிற தேவன். உனக்கு ஆகாரம் எங்கே கொடுக்க வேண்டும்? உனக்கு வாழ்க்கை எங்கே தர வேண்டும்? உன்னை எங்கே விடுதலை ஆக்க வேண்டும்? உன்னை எங்கே சமாதானப்படுத்த வேண்டும்? உன் வாழ்க்கையில் என்ன நிச்சயம் வேண்டும்? உன் வியாதி எங்கே இருக்காது? உன் கட்டுகள் எங்கே இருக்காது? உன் குடும்பத்தில் சாபம் எங்கே இருக்காது? அதை நன்றாய் அறிகிற தேவன். இன்னும் நான் சொன்னேன்னு சொன்னா, இனி 20 வருஷத்தை எல்லா ஆகாரத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார். 20 வருஷ வஸ்திரத்தை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறார். 20 வருஷத்தை எல்லாவித காரியத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணி வைத்து விட்டு உன்னை ஆராதிக்க வைத்து ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சீசர்கள் கேட்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து அப்பம் வாங்க போவோம்? யார் அப்பத்தை கொடுப்பா? ஹல்லேலூயா. நீங்க பந்தி இருக்க வைங்க, நீங்க பந்தி இருக்க வைங்க. இயேசு கிறிஸ்துடைய பார்வையில் ஒரு சின்ன பையன், 5 அப்பம் இல்லையா, 5 அப்பவும் 2 மீனும் கொண்டு அவனுக்கு சாப்பிடுறதுக்காக கொண்டு வந்திருக்கான். ஹல்லேலூயா. பிரைஸ்லாம் ஆமே. இயேசுவின் கண்கள் அங்கே போய் விட்டது. இதன் ரகசியம் வேற. இன்னொரு நாள் சொல்லுவேன், இது இப்போ லைட்டாக சொல்லு. ரகசியம் வேற. உனக்குள் இருக்கிறது 2 கிலோ அரிசியாக்கும், உனக்கு இருக்கிறது 1.5 கிலோ மாவாக்கும், உனக்கு இருக்கிறது 5000 ரூபாயாக்கும், உனக்கு இந்த மாத செலவுக்காக நீ வச்சிருக்கிறது எல்லாம் இந்த காரியத்துக்காக வைத்திருக்கிறதாக்கும்.
அந்த காரியத்தை மனதுருகி திருப்பி செய்தான். கர்த்தருடைய இருதயம் வீட்டு மேல கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பையனுக்கிட்ட போய் கேட்க, அந்த அப்பத்தையும் மீனையும் தருவாயான்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவன் சந்தோஷமாய் கொடுக்க, நான் என்னென்ன கொடுக்க மாட்டேன், ஏன்னா வயது ரெண்டு நான் சாப்பிடுதாகன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்படி மனுஷரீதியில் அப்படி தானேங்க. ஹல்லேலூயா. அப்போ அதை கொடுக்க வச்சது யாரு? இப்போ சின்ன பிள்ளைகிட்ட போய் கேளு, தராது. அப்படி தானேங்க. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நாலு முட்டாசிட்டு ஒன்று தானு கேளுங்க, அங்கே போட்டு சொல்லி என்னட்ட இல்லைன்னு சொல்லிடும். அப்போ தராது பிள்ளைகள். அப்போ அந்த மன உருக்கத்தை உண்டாக்காது யாரு? இயேசு தான் உண்டாக்குனா. அந்த பையன் சந்தோஷமாக மீனையும் அப்பத்தையும் கொடுத்தா. அவர் கடவுள். ஆனபடி வானத்தை நோக்கி அந்த அப்பத்தை எடுத்து அந்த மீனை வைத்து ஆசீர்வதித்தா. அப்பம் பட்ட 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 பட்டான்னு பெருக தொடங்கினது. அல்லேலூயா. அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சிதிகள் மாறும், நம்முடைய நிலைமைகள் மாறும். நீங்கள் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய தொடங்குவார். நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வேன் என்று ஆவியானவர் திட்டமாய் சபைக்கு போதித்து கொண்டிருக்க. அல்லேலூயா. எல்லாரும் வந்து விளம்ப தொடங்கியாச்சு. இதுல யாராக்கும் உன்னி பார்த்தா ஒருவர் கூட இயேசுவை கண்டுபிடிக்கல. அதுதான் அவர் வந்து யாத்திரை பண்ணும்போது படகுல இருக்கும்போது அறுத்தறுத்து இருக்கார், பரிசீலனைலாம் சேர்த்து அறுக்காரு. அதெல்லாம் இவங்க சொல்றாங்க, மீதி வந்த அப்பத்தை கொண்டு வராதனால அங்க பேசுறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வான். எபினேசர் அவதாமே, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வான். எபினேசர் அவதாமே, எபினேசர் அவதாமே, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும் தெரிந்து கொள் என் மனமே, சீடன் அவன் தானே. சிலுவை சுமந்தால் சுபாவம் மாறும் தெரிந்து கொள் மகளே, சீடன் அவன் தானே, சீடன் அவன் தானே. காக்கும் தெய்வமும் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. ஹல்லேலூயா. 5000 பேருக்கு மேலாக சாப்பிட்டு திருப்தியானார்கள். 5000 பேருக்கு மீன், 5000 பேருக்கு தண்ணி, 5000 பேருக்கு அப்பம் மேலாய் கிடைத்து விட்டது. பையன் கொண்டு வந்த 5 அப்பம், பின்பும் 12 கூடையில நிறைப்பதற்கும் ஏழைகள் எடுத்துக்கொண்டு போவதற்கும் அப்பம் நிரம்பினது. 12 கூடையில எடுத்துக்கொண்டு போறார்கள், அநேக ஏழைகள் எடுத்துக்கொண்டு போறார்கள். கூட்டம் நன்றாய் முடிந்து விட்டது. இந்த அதிசயத்தை பார்த்தார்கள், அப்பம் இறங்கினதை பார்த்தார்கள். அவங்க சொன்னது, மோசே அன்னை கொடுத்தத மாதிரியாக்கும். மோசே எங்க பிதாக்களுக்கு கொடுத்தத மாதிரி. ஹல்லேலூயா. மோசே எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்தத மாதிரி இவரும் ஒரு தீர்க்க தரிசியாக்கும் என்று சொல்லி மச்சாங்களை தவிர அவரை கண்டுகொள்ள முடியல. ஹல்லேலூயா. இவர் மோசையிலும் பெரியவர், எல்லாரிலும் பெரியவர், வானத்துக்கும் பூமி எல்லாத்திலும் பெரிய ஆண்டவர் என்று சொல்லி அவர் அறியவில்லை. ஹல்லேலூயா. சபைக்கு நான் சொல்றேன், அவர்கள் திருப்தியாகி சந்தோஷமா போனா. சில இடத்துல இருதயத்தில் இருந்தது, இதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்காது, இவர் நாம் விசேஷித்த ஆள் அல்ல, நாம் தெரிந்தபடி உள்ள ஆள் அல்ல, இவர் நேம பிரமாணத்தில் எழுதிப்பட்ட வைத்திருந்து இது விசேஷித்தமானவாள். அந்த நபரை பிலிப்பு சொல்லுகிறார், நீ வந்து பா, இந்த மிரக்கல்களை எல்லாம் நான் கண்ணார கண்டோம், இந்த மிருதிசயங்களை எல்லாம் கண்ணார கண்டோம், பிலிப்பே நீ வந்து பார் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்க முடியும். அன்பு சபையே, நீ வந்து பா. ஹல்லேலூயா. நீ வந்து பார்.